சரி இது ஜெனலண்ட போய் பாக்குறான் இத வந்து ஜெனல ஏய் என்ன ஆச்சு அது முடிச்சிட்டான் ஏய் லூஸ் அது ரிவால்வர் சார்ஜ் அது நோது கிட்ட வந்துச்சு லூஸ் யாருமே இல்ல நீங்க பூட்டி விட்டு வீட்ல எப்படி யார் பாங்க இந்த கேது திரி ராஜா நீ பயமா இருக்க ராஜா ராஜா நம்ம பாத்ரூம் வந்துங்க வாடா ராஜா சொல்லு நம்ம பாத்ரூம் வந்து நம்ம வெல்ல போய் சாவாக்கிட்ட ராஜா ராஜா வர ராஜா போ உள்ள போய் ராஜா பாத்ரூம் போ இப்போ வந்து என் வைஃபை வந்து ஒரு பிராங்க் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த வீடு பார்த்தீங்கன்னா என் தம்பிக்காக வாடகைக்கு பார்க்க வந்திருக்கோம். என் தம்பியை பார்த்துங்க, இவர் பேர் ஜெய். இவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான், இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாரு, ஆனால் இந்த வீட்டில் தான் அலைஞ்சிட்ருக்காரு இவர் பேயா. இப்போ என் ஒய்ஃபை வரப்போ இவர் வந்து என் ஒய்ஃபு கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவார், என் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதுதான் இப்போ பிராங்கே. இந்த ஷோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? என்ன தம்பி போயிடலாமா? ஓகே பக்காவா பண்றேன். என் ஒய்ஃப பயமுறுத்துற மிரட்டுறேன், என் கண்ணுக்கு நீ தெரியவே மாட்டேன். ஓகே இந்த வீடு தான் பசங்க அப்பலாம் கிச்சன் ஹால் கிச்சன் நல்லா இருக்கு. டேய் இது கருமா உள்ளே இங்கே கொஞ்சம் இவ்வளோ கப்படிக்குது, என்ன திண்டு போனாலும் தெரியலையே போகிறவங்க. ஆ உள்ளையா நல்ல உள்ள மட்டன் பிரியாணியோ அவிச்ச முட்டருக்கு போய் சாப்பிடு போ. பாத்ரூம் டி என்ன அது இன்னும் உள்ள என்ன இருக்குன்னு கேட்குற, ஜாங்கிரி இருக்கு லட்டு இருக்கு சாப்பிடுங்க வந்து தோலை. சரி என்ன ஓகே பண்ணிடலாமா, அட்வான்ஸ் கொடுத்துடலாமா? நம்மளை வடக்கு தர போகிறேன், என் தம்பி தர போகிறான், ஊர்லேருந்து வர்றவன் அவன் வந்துட்டு போகிறான். நமக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்னு. சரி இது ஜெனலண்ட போய் பார்க்குறான் ஏதோ இதே ஜெனல. ஐயோ உங்க கூட தலைவலி எங்கே வந்தாலும் என்ன யாரு கூட்டு இருக்கிற வீடு இது இப்போ பிறந்தாங்க. ஏய் யாரு இல்லை நீங்க இல்லை நீங்க யாருமே உள்ள சத்தியமா யாருமே இல்லை. முன்னாடியே சொல்ல வேண்டியதான சார், என்ன சார் நீங்கள் இப்போ சார் ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே சார், அட்வான்ஸ் வாங்கிட்டு சொல்கிறீங்க சார். வைங்க சார் நீங்கள் ஃபோனை. இந்த வீட்டில் யாரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தூக்க மாட்டேன்னு தெரியுதானே ஒரு பையன், இந்த வீட்டில் நடமாடுறானா அவன். ரவி நான் சொன்னேன் கேட்டியா? சரி நீ என்னடி யாரும் யாரும் இருக்கான்னு சொன்னாடி, சத்தியமாக எனக்கு தெரியாதுடி. ஏய் யாரும் இருக்காங்க யாருமே இல்லைடிங்க, என்னடி பயப்படுற, யாருமே இல்லடி இங்க, சத்தியமா யாருமே இல்ல இங்க. எங்கடி சொல்ல வருது என்ன, என்னையே பயமுறுத்துற தூக்க முடியும் தூங்குறாங்க சொன்னாங்க. என் கண்ணுக்கு தெரியும், உன் கண்ணுக்கு தெரியல ராதா வேணா ராதா ராதா யார் ராதா இருக்காங்க, யாருமே இல்ல இங்க, யாரு இருக்காங்க யாருமே இல்ல ராதாங்க, யாருமே தெரியலையே யாருமே இல்லடி யாரு. ஏய் ராதா என்ன பயமுறுத்துற ராதா, நீ என் கண்ணுக்கு இனிமே தெரியல யாரு இருக்கா. ஏய் யார் ராதா, ஏய் யார் ராதா, என்ன யாரு இருக்கா, டேய் எவ்வளவு பொருள் போக்க ஏன் வாடா, டேய் யாருமே
டார்க் இல்ல திருப்பி லைட் லைட் ஏய் நோ எனக்கு ஒண்ணு புரியல என் கண்ணுக்கு யாருமே தெரியல இருதா யாரு இருக்க எனக்கு கண்ணுக்கு தெரியல ராதா இது தெரியல ராதா யாரு யாரு ராதா இங்க சத்தியமா ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கு ராதா ராதா நான் வெளியில போக முடியாது ராதா கதவு கூடி இருந்தா தடுக்க முடியல ராதா கதவை சத்தியமா தெரியாது ராதா இங்க ஒரு தூக்குப்பாடு செத்தான பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் இங்கதான் சுத்துறான ராதா சொன்ன அவன் போன அழிவு பையன் தான் கடந்ததா அவன் மூஞ்ச அப்படி இருந்தது தீஞ்சு போனது தெரியல ராதா சத்தியமா அந்த புரோக்கர் ஏமாத்தின ராதா என்னால வர முடியல என் வெளில அப்புறம் கூட்டி இருக்கிறாதா ராதா என்ன போற அமிச்சு விட்ட உள்ள போய் குளிச்சுக்கிட்ட நீ தீஞ்சி போனவனா கருகி போன இந்த வீடு நல்ல வீடு அதெல்லாம் சும்மா சொன்னேன் சரியா பயப்படாத ஒன்னா பார்த்தா நீ பேய் பயந்து ஓடும் உன்னை பார்த்தா பாரு உன்னை பார்த்தா பயமா இல்ல நீங்க பாரு உன்னை பார்த்து பயந்துச்சாய் சரி தேங்க்ஸ் ரா தம்பி